ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் முடி கொட்டுறது, ஸ்கேல்ப் இச்சிங், பொடுகு தொல்லை, இளம் நரை, பால்ட் ஸ்பாட்ஸ், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக நம்ம வீட்டிலையே எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை பொடி, காஞ்ச கருவேப்பிலையை கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நம்ம முடி வெள்ளையாகிறதுலேருந்தும், முடி கொட்டி போய் இல்லைனா மெலிசாக வளர்றது, ஹேர் தின்னிங் சொல்லுவாங்களே, அதிலிருந்தும் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதோட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நம்ம டேண்ட்ரஃப்லேருந்தும் ஸ்கேல்ப் இச்சிங்லேருந்தும் பாதுகாக்கும், முடியும் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூ பொடி சேர்த்துக்கிறேங்க. நான் இருக்க கண்ட்ரியில் செம்பருத்தி பூ கிடைக்காது, அதனால் நான் பொடியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் 4 இல்லை 5 பூ சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ நம்மளோட ஹேர் ரூட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்கும், முடி வளர்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நான் ஒரு 8-10 சின்ன வெங்காயம், ஷேலட் சொல்லுவாங்களே, அதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மலான சிகப்பு வெங்காயத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நம்மளுக்கு முடியெல்லாம் கொட்டிப்பாய், பால் ஸ்பாட்ஸ், அதாவது வழுக்கத்தலைன்னு சொல்லுவாங்களேங்க, அதிலிருந்து கூட முடி வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நான் ஒரு 3 பூண்டு எடுத்துக்கிறேன். பூண்டு எதுக்குன்னா, நம்ம தலையில் ஜெர்ம்ஸ், பாக்டீரியா இதெல்லாம் அதிகமாக நம்மளோட ஸ்கேல்பை டேமேஜ் பண்ணுங்க. ஸோ நம்ம பூண்டு இந்த ஆயிலில் யூஸ் பண்ணும் போது ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாவோட டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கேல்பை பாதுகாத்து நம்ம முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லைனா கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால கோல்டோ இல்லைனா சைனஸ் பிரச்சனை இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும் நினைக்க வேண்டாம். பூண்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுங்க. இதோட நான் வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு அயன் கடாய், அப்படி இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் இல்லைனா பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். நான்ஸ்டிக்கோ இல்லைனா அலுமினிய பாத்திரமோ யூஸ் பண்ண வேண்டாங்க. நான் ஒரு 300 ml அளவுக்கு விர்ஜின் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் செக்கில் அரைச்ச கோகோனட் ஆயில் கிடைக்குன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மீடியம் லோவில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க, அடிபிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 25 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம அரைச்சி சேர்த்த அந்த பொருள் எல்லாம் நல்லா அடியில் செட்டில் ஆகிடுச்சு, எண்ணெய் நல்லா கலர் மாதிரி மேலே திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள், இதுதான் சரியான பதம். இப்போ நம்மளோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆயில் நல்லா ஆறினதுக்கு பிறகு ஒரு கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர்லேயே 2-3 மாதம் வரைக்கும் நம்ம இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் சுடுதண்ணி எடுத்துக்கலாங்க, நல்லா கொதிக்கிறதா இருக்கணும். ஒரு சின்ன பவுலில் நமக்கு தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹோம்மேட் ஹெர்பல் ஆயிலை எடுத்து இந்த மாதிரி அந்த ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் போல விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும். இப்போ நம்ம இதை நம்மளோட விரல்களில் எடுத்து நம்மளோட ஸ்கேல்பில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சா போதுமானதுங்க. இந்த மாதிரி இந்த ஹேர் ஆயிலை வாரத்தில் 2 இல்லை 3 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தில் நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.